இட்ஸ் ஹேமாஸ் வே. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு சீரீஸ். அதுலதான் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஃப்ரிஸியான ஒரு ஹேரு, ட்ரை ஹேரு, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன், என் ஹேர் ரஃபா இருக்கு அப்படின்றவங்களுக்குலாம் வந்து ஒரு மாஸ்க் பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். இந்த மாஸ்க் வந்து நேச்சுரல் மாஸ்க் கிடையாது. இப்போ வந்து நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன், என்னால வந்து ஒரு மாஸ்க் வந்து நேச்சுரலா வந்து, இப்ப நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஹேர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்னு போட்டிருந்தேன். அது பாத்தீங்க அப்படின்னா, சில பேர் போட்டிருந்தாங்க, சிஸ்டர் என்னால வந்து இந்த மாஸ்க் வந்து வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஏதாச்சும் சொல்ல முடியுமா, எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து வீட்டுல குழந்தை இருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு எனக்கு சுத்தமா நேரம் கிடையாது, நான் ஒர்க் போறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஹேர் மாஸ்க் பாத்தீங்கன்னா, ஹேர் ஃபாலிங் ஸ்டாப் ஆகுது. ஆனா இது வந்து நான் இப்போ சொல்ல போற ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒன்லி ஃபார் ரஃப், ட்ரை, ஃப்ரிஸி ஹேரு, சொன்ன பேச்சே கேட்காத ஒரு ஹேர் சரிங்களா, அவங்களுக்காக தான் இந்த ஹேர் மாஸ்க் பற்றி நீங்கள் நான் சொல்ல போகிறேன். எப்பவுமே போல் என்னோட வீடியோஸ் எதுவுமே வந்து ஸ்பான்சர்ட் கிடையாது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு பெஸ்ட்டாக கரெக்டாக இருக்கிறத மட்டும்தான் நான் எப்பவுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம ஹேர் மாஸ்க் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் அதுவுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங் எடுத்து உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன். அதை நீங்கள் பாருங்கள் எப்படி நம்ம ஹேர் மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. நான் வந்து எப்பவுமே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான ஒரு விஷயம் நான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணாம எப்பவுமே ஒரே ஷாம்பு யூஸ் பண்றது ரொம்ப பெட்டர் சரிங்களா. நான் வந்து 12th படிக்கிற வரைக்குமே, நம்ப மாட்டீங்க, 12th படிக்கிற வரைக்குமே வந்து பேபி ஷாம்பு, ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சரிங்களா. எனக்கு அப்பவே அப்போ தெரியாது நமக்கு வந்து நிறைய வகையான ஷாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே. அப்புறம் காலேஜ் போயிட்டோடனே அறுத்து விட்ட கோழி ஆகிட்டோம். அதனால வந்து என்னடியும் என்னடியும் ஹேர் இவ்வளோ வாசனையா இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன ப்ராடக்ட், அப்போ தான் நிறைய ஷாம்பு இருக்கு போல இருக்கு, அப்போ நம்மளாம் கூட இதை யூஸ் பண்ணலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் டிவியில் நிறைய ஆட்லாம் பார்த்தேன், வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷாம்பூஸ், கார்னியர், டவ், பேண்டீன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷாம்பூஸ் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்த்துறேன். ஈவன் மொரக்கன் ஆயில், ஸ்குவாட்ஸ் காஃப், இந்த மாதிரி ஹெவி பிராண்டட் ஹேண்ட் பிராண்டட் கூட நான் யூஸ் பண்ணேன் சரிங்களா. ஸோ லாரியல் ஷாம்பு எல்லாமே யூஸ் பண்ணுன்னு சொல்லி நினச்சிக்கோங்களேன். என்னதான் ஆச்சு அப்படின்னா, பிச்சுக்கிட்டு வந்துச்சு சரிங்களா. அப்புறமா தான் நான் வந்து டாக்டர்கிட்ட போனேன், என்ன பண்ணுறதுனே தெரியாமல், சரி டாக்டர் ஒரு ஷாம்பு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் டாக்டர்கிட்ட போனேன். அப்போ வந்து டாக்டர் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, நீ எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணு, எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிட்டு போ, ஆனால் அதையவே கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண. நீ வந்து ஷாம்பு அடிக்கடி மாற்றினா அப்படின்னா ஒடு முடி கூட இருக்காது, நீ என்னதான் வந்து சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டா கூட, டேப்லெட் எடுத்துக்கிட்டா கூட உனக்கு வந்து தலையில் வந்து முடியே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு, அந்த 12th முடிச்சுட்டு ஒரு 6 மந்த் விதமான ஷாம்புலாம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து ஆஃபீஸ் போயிட்டு மறுபடியும் இதே வேலையை பார்த்தேன். மறுபடியும் எனக்கு டாக்டர் சொன்னது அதே தான். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ஈவன் ஸ்மூத்தனிங் பண்ணால் கூட நான் அதுக்கு உண்டான ஷாம்புவோ கண்டிஷ்னரோ யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு வந்து இந்த டவ்வில் ஸோ அது யூஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் பரவாயில்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தால் கூட நமக்கு என்னடா நம்ம ஹேர் இவ்வளோ ஃப்ரிஸியாக இருக்குது, ஒரு மாதிரி வந்து நல்லாவே இருக்காது, எப்போ பேர் பறந்து போயிடும், நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஹேரை வந்து விரித்து போட்டுகிட்டே நம்ம போகவே முடியாது, அப்படியே பறந்து போயிடும், களைஞ்சா மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஹேர் இருக்கே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இப்படி இருக்கவங்களுக்கு இப்படி இருந்தால் எனக்குமே வந்து ஒரு நல்ல மாஸ்க் தான் நான் தேடிட்டு இருந்தேன். இப்போவுமே நான் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவேன், ஷாம்பூங் பண்ணிட்டேன். கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாலுமே கூட அந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுற அன்னைக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்காமல் இருக்கும். அடுத்தடுத்த டே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பழைய மாதிரி ஆகிடும். நான் வந்து ஒரு சைனஸ் கேஸ், ஸோ வந்து என்னால் வந்து 1 டே விட்டு 1 டேவோ அப்படிலாம் என்னால் தலை குளிக்கவே முடியாது. மேக்ஸிமம் வீக்லி ட்வைஸ் தான் நான் தலைக்கே குளிப்பேன். அதுவுமே கோல்டு கீல்டு வந்துடுச்சு அப்படின்னா நான் குளிக்கவே மாட்டேன். மேக்ஸிமம் வீக்லி ட்வைஸாக அப்படி, மினிமம் வீக்லி ஒன்ஸ் அவ்வளோதான். சம்டைம்ஸ் வந்து வீக்லி ஃபுல்லாக குளிக்காமே இருந்திருப்பேன், எனக்கு கோல்டு கீல்டு, நான் சைனஸ் ப்ராப்ளம் ஹெவி ஆகிடுச்சு, அலர்ஜிக் ஆகிடுச்சு அப்படின்னா குளிக்கவே மாட்டேன். ஸோ என்ன மாதிரி கேசஸ் நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது சொல்கிறேன், அது என்ன ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்டுக்காக நான் வந்து இவ்வளோ பந்தாலாம் பண்ணல சரிங்களா. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எனக்கு நிஜமாக முடியலாம் எதுவுமே கொட்டவே இல்லை. ஏன்னா நம்ம மாஸ்க் எதுவுமே ஸ்கேல்ப்பில் போட போகிறதே கிடையாது. ஈவன் வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது மட்டும் அந்த
ஸ்பீடாக வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஸ்கேல்ப்ல படாமல் இருக்கும். ஸோ அதுக்காக ஸ்பீடாக வாஷ் பண்ணுறது பெட்டர். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாமா எர்த்தோட ஆர்கன் ஹேர் மாஸ்க். நான் வந்து நிறைய வந்து மாஸ்க் ஏதாச்சும் போடணும், நமக்கு வந்து ஹேருக்கு வந்து மாஸ்க் ஏதாச்சும் போடணும் அப்படின்ட்டு நான் வந்து நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி, எதுலேயுமே வந்து கெமிக்கல் ஃப்ரீயெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. இதில் வந்து என்னென்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு இருக்குல்ல, கண்டிஷ்னர் வந்து கெமிக்கல் ஃப்ரீ கிடையவே கிடையாது. எல்லாமே இருக்குது, பேரபின் இருக்குது, சல்ஃபேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தால் கூட நம்ம வந்து அதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டில் தான் வேறு வேறு ஷாம்பில் இருக்க கெமிக்கல் யூஸ் பண்ணால் தான் அது வந்து நமக்கு வந்து முடிக்கு வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ ஆனால் வந்து இந்த ஆர்கன் ஆயில், இந்த மாமாத்தோட ஆர்கன் ஹேர் மாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபைட் ஃப்ரீ, பேரபின் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் வந்து ஹார்ஷான கெமிக்கல், அது ரெண்டுமே இல்லைன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஈவன் தோ இதில் வந்து லைட் கெமிக்கல்ஸ் இருக்கும், ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லைனாலுமே, சரிங்களா? அது வந்து நம்ம முடிய வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. சில பேருக்கு வந்து இதனால, அதாவது இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த சல்ஃபைடு பேரபின், இது ரெண்டு என்னன்னா நம்ம ஸ்கின்ல வந்து ஓவரா படப்பட நமக்கு வந்து அந்த கேன்சரை ட்ரிகர் பண்ற அந்த செல்ஸ் வந்து டியூமரா மாதிரி கேன்சரா மாறும். ஸோ அதுக்காக தான் அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி அது ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்றேன், தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இது ரெண்டுத்துலேயும் வந்து அந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லை. ஸோ ஓகே, குட். ஆனாலுமே நமக்கு ஹெவி கெமிக்கல்ஸ் இல்லாமல் லைட் கெமிக்கல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்க தான் செய்யும், இல்லாமலாம் எதுவுமே இருக்காது. அதுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே மாஸ்க் போடும்போது நம்ம ஸ்கேல்பில் போடாமல், சரிங்களா, நம்ம ஹேரில் மட்டும்தான் போடணும். ஓகேங்களா? இப்போது எப்படி போடணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இதில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்றத நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரிப்பேர்ஸ் ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஹேர் போட்டிருக்கு, சூட்டபிள் ஃபார் கலர்ட் அண்ட் ட்ரீட்டட் ஹேர், கேர்லி ஹேர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு போட்டிருக்கு. என்ன தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் இது வந்து ட்ரையாக இருக்கும்ல, ரொம்ப வந்து வறட்சியாக இருக்கும்ல, அதை வந்து ரிப்பேர் பண்ண தூண்டுதலாக இருக்குது. அப்புறம் டேமேஜ் ஆன ஹேருக்கு, ரொம்ப வந்து வலுதே இல்லாத ஹேருக்கு ரொம்ப வந்து ஊட்டச்சத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஈவன் நீங்கள் கலர் பண்ணியிருக்கீங்க இல்லை ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த சென்ஸ் ஸ்மூத்தனிங், ஸ்ட்ரைட்னிங், கெராட்டின் ஏதாச்சும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட இதை வந்து நீங்கள் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுருட்ட முடிக்கு ரொம்பவே வந்து ஒரு நண்பன் போல இந்த ஹேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் இந்த மாதிரி வந்து சுத்தமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க, சிஸ்டர் நீங்கள் இங்கிலீஷ்லேயே சொல்கிறீங்க, எல்லாத்தையுமே கொஞ்சம் உங்கள் தமிழில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதுக்காக நான் வந்து உங்களுக்காக தமிழில் சொல்கிறேன். அடுத்தது வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்வா, பிராசிகா, ஆல்கஹால், நிறைய இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா. இதில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து டீ ட்ரீ ஆயில் இருக்கு, சிடர்ஹுட் ஆயில் இருக்கு, அவகோடா, மில்க் ப்ரோட்டீனு, கர்ட் எக்ஸ்ட்ராக்டு, மெயின் இன்க்ரீடியன்ட் ஆர்கன் ஆயில், ஓகேங்களா, ரோஸ்மெரி ஆயில், இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் எனக்கு தமிழில் தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 599 ருபீஸ். இது நான் வந்து சும்மா வந்து ஒரு ப்ராடக்டை வாங்கி நான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலங்க. இதை வந்து இதோட மேனுஃபேக்சரிங் டேட் பாருங்க, 2019 இருக்கு. கொஞ்சம் பாருங்க. ஸோ தெரியலனாலும் பரவாயில்ல, நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுற சைடில். ஸோ 2019 இருக்கு. இது வந்து 2021 அக்டோபர் மந்த் வரைக்கும் தான் வரும்னு போட்டிருக்கேன். நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு இதை நான் யூஸ் பண்ணுவேன், சரிங்களா? இது வரைக்கும் நான் ஒரு 8 மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? பாப்பா பிறந்து 3 மந்த்ஸ் ஆகிட்ட அப்புறமா வந்து நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு கொஞ்ச நாள் அப்படியே வச்சுருந்தேன். அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பாப்பாவுக்கு இப்போ 1 இயர் ஆகிடுச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, நான் ஒரு மோர் தென் 9 மந்த்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 9 மந்த்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய இதை பற்றி எனக்கு வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு இன்றைக்கி நான் ஹேர் வாஷ் பண்ணேன், ஹேர் மாஸ்க் போட்டுட்டு தான் நான் பண்ணேன் நான். ஸோ வந்து இது நமக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கே, இதையே நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் இதை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? உண்மையுமே சொல்கிறேன், இதில் வந்து அந்த ஆர்கன், அவகோடா, மில்க் ப்ரோட்டீன், இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். இதில் ஃபஸ்ட் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பார்ட் யுவர் ஹேர் இன்டூ 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். நம்மளோட ஹேரை வந்து 2 சரி பாகமாக பிரிச்சுக்க சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், டேக் அ பாம் ஃபுல் ஆஃப் ஹேர் மாஸ்க் அண்ட் அப்ளை ஈவன் ஃப்ரம் த ரூட் டு டிப். ஈவன் ஃப்ரம் த ரூட் டு டிப்னு போட்டிருக்காங்க. ரூட்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம் போட்டிருக்கு, ஆனால் நான் யூஸ் பண்ணலை, சரிங்களா? அது உங்கள் உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் நான் யூஸ் பண்ணல ரூட்டுக்கு. ஓகே, அவ்வளோதான். லீவ் த மாஸ்க் டின் பிஃபோர் வாஷிங் இட் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு ஃபார் எக்ஸ்ட்ரா ட்ரை அண்ட் ஃப்ரிஸ் ஹேர், யூஸ் திஸ் மாஸ்க் ட்வைஸ் அ வீக். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னாப்பா,
பாம் இருக்குல்ல இந்த அளவுக்கு வந்து இந்த மாஸ்க் எடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக ரூட்லேருந்து டிப் வரைக்கும் நீங்கள் போடுங்க. வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு 15 to 25 minutes 15 நிமிடம் முதல் 25 நிமிடம் வரை இதை பயன்படுத்தணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ட்ரையாக இருக்குது, சூப்பராக இருக்கும். ரொம்ப ஓவராக ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் கூட இந்த மாஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நான் வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா வீக்லி ஒன்ஸ் கூட யூஸ் பண்ண மாட்டேன், மந்த்லி ஒன்ஸு மோர் ஓவர் மந்த்லி ட்வைஸ் கூட யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். இன்னும் வந்து இது இன்னொரு 2 uses வரும், அவ்வளோதான் இருக்குது. இதோட விலை வந்து கரெக்டாக 600 rupees. நம்ம யூஸ் பண்ணுற அளவு பொறுத்து தான், நமக்கு கொஞ்சம் பெரிய ஹேராக இருந்தால் கொஞ்சம் நிறைய அமௌண்ட் தேவைப்படும், நீங்கள் சின்ன ஹேராக இருந்தால் நீங்கள் 1 year வரும், மேக்ஸிமம் 1 year வரும். ஓகே இல்லைப்பா, இந்த ஹேரை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோ காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன், நீங்கள் ஜஸ்ட் அந்த கிளிப்பிங் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் செக்ஷன்ஸ் எடுத்துப்போம். பாப்பா வந்து கஞ்சி தடவிட்டாங்க குடிப்பாட்டும் போது. ஓகே, இந்த டெய்ல்கோம் சீப் வச்சு செக்ஷன் செக்ஷனாக எடுத்து இந்த க்ரீம் வச்சு அப்ளை பண்ணிப்போம். எப்படி அப்ளை பண்ணுறேன்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. செக்ஷன் செக்ஷனாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு கொண்டு போட்டுட்டு மேலே ஃபுல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ரூட்டில் பட வேண்டாம். இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த கிளிப் பார்த்துருப்பீங்க, நான் எப்படி இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ பார்ட் பார்ட்டாக வந்து எடுத்துட்டு பார்ட்டிஷன் எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து ஹேர் மாஸ்க் வந்து போட்டு லைட்டாக வந்து நான் ரூட்டில் போடல, இந்த ஃபுல் ஹேருக்கும் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி போட்டு பார்ட்டிஷனாக எடுத்துகிட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து ஒரு வாட்டி அப்புறம் மேலெலாம் வந்து நல்லா தடவிட்டு கரெக்டாக ஒரு 1/2 hour விட்டுட்டு அப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னரும் போட்டேன். ஹேர் வாஷ் வந்து நல்லா வந்து நிறைய ஷாம்பு போட்டு நல்லா நுரைக்க நுரைக்க பண்ணக்கூடாது, சரிங்களா. ஜஸ்ட் வந்து அந்த மாஸ்க்கில் அந்த க்ரீம் அது போயிடணும், அதில் இருக்க ஷைன் போகக்கூடாது, சரிங்களா. இப்போது நம்ம மருதாணி போட்டால் என்ன பண்ணுவோம், நம்ம மருதாணி எங்கே வந்து மொத்தமாக வந்து களைஞ்சி அப்படியே ஆரஞ்சு ஆரஞ்சாக ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து அந்த மருதாணியோட மேலே இருக்கிறது மட்டும் போகிற மாதிரி லைட்டாக சோப் போட்டு நம்ம வாஷ் பண்ணிப்போம். ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த மெஹந்தி வந்து போகாது, சரிங்களா. சேம் கான்செப்டே யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஓவராக வந்து கிடுகிடுன்னு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க, சரிங்களா. அந்த மாஸ்க் வந்து தலையில் பட வேண்டாம் அப்படின்னு இதில் போடல. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட ஹேரு நம்மளோட ஹேர் ரூட்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் மேபி ஹேர் ஃபால் ஆகுமோ அப்படின்றதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக தான் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன், சரிங்களா. அதுக்காக தான், அவ்வளோதான். பார்த்தீங்க நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா purple.com வாங்கினேன், சரிங்களா. இப்போ வந்து ஒரு கண்டிஷனர் போட்டால் 2 days சில்கியாக இருக்க ஹேரு, இது போட்டாக்கா ஒரு 5 days இருக்குது, சில்கியாக இருக்குது, சரிங்களா. மேக்ஸிமம் 5 days தாங்குது. போட அதோட ஒரு டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்குது, உங்களுக்கே தெரியும். லைட்டாக வந்து ஸ்மூத்தியாக இருக்குது, ரொம்ப வந்து ஃப்ரிஸியாலாம் இல்லை. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு தெரியுதுல்ல, உங்களுக்கு தெரியுது இல்லைப்பா, ரொம்ப வந்து ஃப்ரிஸியாலாம் இல்லை, தெரியுதுல்ல உங்களுக்கு.
ஓகேவா சாஃப்டாக தான் இருக்குது, எனக்கு வந்து ஃபீல் ஆகுது தொடங்கும் போது சாஃப்டாக இருக்குது. நான் வந்து என்னோட எபிசோட் ஒன்னில் வந்து ஒரு ஹேர் மாஸ்க் காட்டியிருந்தாலும் அது போட்டு தான் எனக்கு முக்கால்வாசி ஹேர் ஃபாலே நின்றுச்சு. ஷாம்புவை எதுக்கு நான் மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிற்க போகிற ஒரு ஹேர் ஃபாலை வந்து மறுபடியும் ட்ரிகர் பண்ணி தூண்டி விடக்கூடாது, அதுக்காக தான் ஷாம்புவை மாற்றாதீங்க. கண்டிஷனர் கூட ஓகே மாற்றிக்கோங்க. தென் வந்து சீரம் கூட உங்களோட விஷஸ், யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, யூஸ் பண்ணலனாலும் ஓகே, யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் விதவிதமான சீரம் வந்து விதவிதமான ஃப்ளேவர்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய சீரம்ஸ்லாம் இருக்குது ஹேருக்கும், நல்ல வாசனையாக இருக்க சீரம்ஸ்லாம் இருக்குது, சூப்பராக அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, அதெல்லாம் தாண்டி இந்த ஹேர் ஃபால், இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஹேர் ஃபால் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து இன்றைக்கி நான் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஆனால் கூட எனக்கு முடி கொட்டுது அப்படி கிடையாது ஹேர் ஃபால். நீங்கள் வந்து ஒரு 20 days 10 days பிஃபோராக வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி முடி கொட்டும். இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 10 days ஒரு 15 days கனெக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் முடி கொட்டும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, நம்ம எது வந்தாலும் சமாளிக்கணும், அவ்வளோதான் நான் சொல்கிற மாதிரி ஏற்கனவே. அதுக்கப்புறமா வந்து ஷாம்புவை சேஞ்ச் பண்ணாதீங்க சரிங்களா, ரொம்ப உங்களுக்கு வேணா கண்டிஷனர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஷாம்புக்கு அந்த சேம் கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது, அது உங்கள் நம்மளோட விஷஸ் தான். சீரமும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்தது உங்களுக்கு ஒரு வேலை ஒரு மாஸ்க் பண்ணணும், இன்னும் எனக்கு ஃப்ரிஸியாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் மாஸ்க் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட் சொல்லுங்கள். இது வந்து அப்சல்யூட்லி நோ ஸ்பான்சர்ட் வீடியோ, இட் இஸ் பியூர்லி அபவுட் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்டு வீடியோ. ஓகே, இது வந்து என்னோட சொந்த எனக்கு, நான் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் பேர் தெரியல அப்படின்னா என் பேர் ஹேமலதா. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் ஹெவி ஹேர் ஃபால் இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேர், ரஃப் ஹேர் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வீட்டில் வந்து குழந்தை பெற்றவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் இருக்குது, அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வேறு ஒரு ஹேர் ஃபால் ஸ்டாப் சேலஞ்ச் இல்லைனா எனக்கு ஏதாச்சும் பிடிச்ச ப்ராடக்ட் பிடிச்சி நான் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா உங்ககிட்ட நான் அந்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.